ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சிசட் சொல்யூஷன்ஸ். யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் ப்ரிலிமினரி எக்ஸாம்க்கு எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நம்ம யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸில் ப்ரிலிமினரி எக்ஸாமில் அடிக்கடி கேட்கப்பட்ட இம்பார்ட்டண்ட்டான சீஸ் அண்ட் ஸ்ட்ரைட்ஸை பற்றி பார்த்துருந்தோம். பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு ரெண்டு வீடியோவை போட்டிருந்தோம். வீடியோவை பார்க்காதவங்க சஜஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆர்ட் அண்ட் கல்ச்சர் டாப்பிக்லேருந்து பெயிண்டிங்ஸ் இன் இந்தியா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் பார்த்தா அவங்கள வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, பெயிண்டிங்ஸோட ஹிஸ்ட்ரி என்ன, அது போக டைப்ஸ் ஆஃப் பெயிண்டிங்ஸ், அதோட தீம்ஸை பற்றி பார்க்க போகிறோம். எந்தெந்த ரீஜனில் என்னென்ன டைப் ஆஃப் பெயிண்டிங் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்தியாவில் இருக்க பெயிண்டிங்ஸும் பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய லாங் ட்ரெடிஷனும் ஹிஸ்ட்ரியும் இருக்குது அப்படின்னு தெரியும் இந்தியன் ஆர்ட்டில். அந்த காலகட்டத்திலேருந்து வந்ததுனால கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்னால நிறைய பெயிண்டிங்ஸ் வந்து அழிஞ்சு போயிருக்கு. அது கொஞ்சம் தான் நமக்கு மிஞ்சி இருக்குது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த பெயிண்டிங்ஸ், அதாவது ராக் பெயிண்டிங்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, பெட்ரோக்ளிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பெட்ரோக்ளிப்ஸ் அப்படின்னு எப்படி அது பெட்ரோக்ளிப்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ராக் சர்ஃபேஸில் பெயிண்ட்டை யூஸ் பண்ணாமல் இன்னொரு மெட்டீரியல், அது ஒரு இன்னொரு ராக்காக கூட இருக்கலாம், அல்லது ஹேமர், அந்த மாதிரி டூல்ஸ் எதுவும் யூஸ் பண்ணி வரையப்பட்ட பெயிண்டிங் தான் பெட்ரோக்ளிப்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பெட்ரோக்ளிப்ஸ் வந்து பெம்பித்கா ராக் ஷெல்டர்ஸ் அந்த ஏரியாவில் வந்து அதிகமாக கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அந்த கார்பன் டேட்டிங் மூலமாக பண்ணி பார்த்ததில் அதெல்லாம் 10,000 வருஷம் பழமையானது அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இந்தியாவில் இருக்க பழமையான ஹிந்து மற்றும் புத்திஸ்ட்டு அவங்களுடைய லிட்ரேச்சரில் பார்த்திங்கன்னா, நிறைய மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேலஸஸ் பில்டிங்ஸ்லாம் வந்து பெயிண்டிங்ஸ்னால டெக்கரேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் அஜந்தா கேவ்ஸ். அது வந்து ஒரு புத்திஸ்ட்டு லிவ் பண்ணுற பிளேஸாக இருந்தது. அதில் இருக்கிற பெயிண்டிங்ஸ் வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்ட் பெயிண்டிங்காக இருந்தது. அதுலேயுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சிலது தான் சர்வைவ் ஆகிருக்கு. இப்போ இந்தியன் பெயிண்டிங்ஸ் அதை பார்த்திங்கன்னா ரெண்டு வகையாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. முரல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, மினியேச்சர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முரல்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெரிய சாலிட் ஸ்ட்ரக்சரில் வரைகிறது, இல்லாட்டி ஒரு சிவத்தில் வரைகிறது, ஒரு பாறையில் வர்றது வந்து முரல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மோஸ்ட்லி எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அஜந்தா அண்ட் கைலாஷ், அஜந்தா கேவ்ஸும் கைலாஷ்நாத டெம்பிள் அந்த ஏரியாவில் நிறையா இருக்குது. அது போக மினியேச்சர் பெயிண்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து எந்த இடம்னா, ஒரு புக்கில் வரைகிறது, இல்லாட்டி ஒரு துணியில் வரைகிறது, ஒரு பேப்பரில் வரைகிறது, அந்த மாதிரி மினியேச்சராக அவங்களோட இமேஜை வரைகிறது வந்து மினியேச்சர் பெயிண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, முரல் பெயிண்டிங்ஸ். இந்த முரல் பெயிண்டிங்ஸ் வந்து இந்தியாவில் எப்போ ஸ்டார்ட் ஆனிச்சு பார்த்தீங்கன்னா, மிடிவல் டைம்ஸில் தான். அதாவது 2nd century BC எயித்து டு 10th century AD வரைக்கும் இருந்திருக்கு. அந்த காலத்தில் வந்து 20 locations வந்து முரல் பெயிண்டிங்ஸ் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்காங்க. அதை நிறைய பார்த்திங்கன்னா ராக்கட் சாம்பர்ஸ்லேயும் நேச்சுரல் கேவ்ஸ்லேயும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் ஸ்பெசிஃபிக்கான நிறைய இடங்கள் பார்த்திங்கன்னா, அஜந்தா, பாக், சித்தன்னவாசல், அர்மமலை கேவ். இந்த அர்மமலை கேவ் வந்து எங்கே இருக்குன்னா, தமிழ்நாட்டில் இருக்குது. ராவன் சாயா ராக் ஷெல்டர், அது போக எல்லோரா கேவ்ஸில் இருக்குது. கைலாஷ்நாத டெம்பிள், இதெல்லாம் வந்து நிறைய இந்த மாதிரி முரல்ஸ் இருக்கிற பிளேசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. முரல் பெயிண்டிங் வந்து மோஸ்ட்லி ரிலீஜியஸ் தீம்ஸை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, டெபிக் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன ரிலீஜியன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா, புத்திஸ்ட், ஜெயின் அண்ட் ஹிந்து ரிலீஜியன்ஸை மோஸ்ட்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெயிண்டிங்ஸும் அதோட தீம்ஸும் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பெயிண்டிங்னா அஜந்தா பெயிண்டிங். அஜந்தா பெயிண்டிங் மோஸ்ட்லி வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, புத்திஸ்ட்டை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. புத்தாவோட டீச்சிங், அது போக ஜதகா ஸ்டோரிஸ், புத்தாவோட அந்த ஜதகா ஸ்டோரிஸ் எதோட ரிலேட்டடானு பார்த்தீங்கன்னா, புத்தரோட வாழ்க்கை, அது போக இன்கார்னேஷன்ஸ், அவர் என்னென்ன அவதாரங்கள் எடுத்தார் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. அடுத்து எல்லோரா பெயிண்டிங்ஸ். இந்த எல்லோரா கேவ்ஸில் ரெண்டு சீரீஸ் ஆஃப் பெயிண்டிங்ஸ் இருக்குது. என்ன ஃபஸ்ட்டு சீரீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லார்டு விஷ்ணு அண்ட் காடஸ் லக்ஷ்மியை பற்றி உள்ள சீரீஸ் ஒன்று. ரெண்டாவது சீரீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சைவாஸ் அண்டு சைவாஸில் வர ஹோலி மென்னை பற்றியும், அது போக இதுலேயும் ஜதகா டேல்ஸ் இது பண்ணியிருக்காங்க. அது போக ஜெயின் டெக்ஸ்ட் நிறைய இதில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பாக் பெயிண்டிங்ஸ். இது வந்து மோஸ்ட்லி செக்யூலர் அண்ட் ரிலீஜியஸ் பெயிண்டிங்ஸாக இருந்திருக்கு. மோஸ்ட்லி இவங்க வந்து புத்திசத்தை வந்து மெயின் இன்ஸ்பிரேஷனாக வச்சு பண்ணியிருக்காங்க. அஜந்தா கேவ்ஸை வந்து மோஸ்ட்லி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது போக சித்தன்னவாசல் பெயிண்டிங்ஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெயிண்டிங்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னா, அனிமல்ஸ், ஃபிஷஸ் டக்ஸ், பீப்புள், அவங்கள பற்றி மோஸ்ட்லி இதில் வந்து சொல்லியிருக்காங்க. அது போக இதில் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து கார்பன் டேட்டிங் பண்ணி பார்க்கும்போது 9th to 10th century லெவலில் ஜெயினிசம் வந்து இதில் இருக்குது, ஜெயின் மூலியமாக இதில் பண்ணியிருக்காங்க.
அப்படி பார்க்கும்போது ஜெயினிசம் தான் இவங்களோட மெயின் இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கு. அடுத்து பாதமி பெயிண்டிங்ஸ், இதை வந்து பேட்டர்னைஸ் பண்ணது சவுலக்கியாஸ். இவங்க வந்து இன்ஸ்பயர் பண்ணது வந்து வைஷ்ணவ்ஸை தான் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி இதில் வந்து இருக்கெல்லாம் பேலஸில் இருக்க சீன்ஸாக தான் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பாண்டியாஸ் பெயிண்டிங்ஸ், இதில் வந்து மோஸ்ட்லி ஃபீமேல் ஃபிகர்ஸு, ஜெயின்ஸ் டெக்ஸ்ட்டு அந்த மாதிரி தான் நிறைய ஜெயினிசத்தில் உள்ள டெக்ஸ்ட் தான் நிறைய இருந்திருக்கு. அடுத்து பல்லவா பெயிண்டிங்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லோட்டஸ் இருக்குது, ஒரு பாண்ட் இருக்குது, அதுபோக லில்லிஸ், ஃபிஷ்ஷு, கீஸ், பஃபல்லோஸ், எலிஃபேண்ட்ஸு, டான்ஸிங் ஃபிகர்ஸ் அந்த மாதிரி நிறைய பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதுபோக சோலா பெயிண்டிங்ஸ், இது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா செலிப்ரேட் லார்ட் சிவா, சிவாவை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா விஜயநகரா பெயிண்டிங்ஸ், அது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா விஜயநகர கோட்டை பற்றி, அவரோட அரசபை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து நாயக்கா பெயிண்டிங்ஸ், நாயக்கா பெயிண்டிங்ஸ் பார்த்திங்கன்னா சோலா கிங்ஸை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க இந்த நாயக்கா பெயிண்டிங்ஸில். இனிமேல் நம்ம பார்க்க போகிறதெல்லாம் எந்தெந்த ரீஜனில் எந்தெந்த டைப் ஆஃப் பெயிண்டிங் இருந்ததுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறதுனா வெஸ்டர்ன் இந்தியன் ஸ்கூல், இந்த வெஸ்டர்ன் இந்தியன் ஸ்கூல் வந்து எந்தெந்த ரீஜன், வெஸ்டர்ன் இந்தியன் ஸ்டைல் வந்து எந்தெந்த ரீஜனை கவர் பண்ணது பார்த்திங்கன்னா குஜராத், ராஜஸ்தான், மால்வா இந்த மாதிரி ஏரியாவை கவர் பண்ணது. இவங்க வந்து மோஸ்ட்லி வந்து எதை பற்றி இது பண்ணியிருக்காங்கன்னா ஜெயினிசத்தை பற்றி இன்ஸ்பயர் ஆகியிருக்காங்க. அதை பேட்டர்னைஸ் பண்ண கிங் யாருன்னு பார்த்திங்கன்னா சவுலக்கியா டைனஸ்டியில் உள்ளவர் தான். இது வந்து எந்தெந்த டைமில் இருந்து வந்திருக்குன்னா 961 AD இருந்து 13th century வரைக்கும் இந்த வெஸ்டர்ன் இந்தியன் ஸ்டைல் இருந்திருக்கு. இந்த பிக்சரை பார்த்திங்கன்னா இந்த பிக்சர் தான் வெஸ்டர்ன் இந்தியன் ஸ்டைலில் உள்ள இமேஜ். ஒரு ஹியூமன் ஃபிகரை சிம்பிளாக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க, நல்லா பா தெரிகிற மாதிரி விசிபிள் மேனரில் இருக்குது. பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா ரிச் போல்டு கலர்ஸ் அண்டு ரிச் கலர்ஸ் வச்சு இது பண்ணதுனால தான் இந்த மாதிரி தான் இருக்கும் வெஸ்டர்ன் இந்தியன் ஸ்கூல் ஆஃப் பெயிண்டிங்ஸ் ஃபுல்லாமே. ரெண்டாவது பார்க்க போகிறோம் பாலா ஸ்கூல், இது வந்து எந்த டைமில் இருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8th to 9th, அதாவது மிட் 8th இருந்து 9th century வரைக்கும் இருந்திருக்கு. இவங்க வந்து இந்த பாலா ஸ்கூலில் உள்ள டைப் ஆஃப் பெயிண்டிங்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து புத்திஸ்ட் யந்த்ராஸ், மந்த்ராஸ், தாரணைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஒரு வகையான ரிச்சுவல் ஸ்பீச், இதை இந்த தான் மோஸ்ட்லி அவங்களோட பெயிண்டிங்ஸில் டெபிக் பண்ணியிருப்பாங்க. இந்த பார்த்திங்கன்னா இவங்க மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற கலர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் ஒயிட். அது போக இவங்க வந்து நிறைய மெட்டல் இமேஜஸ் அந்த மாதிரி இலூஷன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த டைப் ஆஃப் பெயிண்டிங்ஸ் வந்து நிறைய புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரீஸில் தான் பார்க்கலாம். அது என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா நலந்தா, ஓதந்தபுரி, விக்ரமசீலா அண்டு சோமரூபா, அதெல்லாம் வந்து ஒரு கிரேட்டஸ்ட் லேர்னிங் சென்டர்ஸாக அமைஞ்சிருக்கு புத்திஸ்ட் ஆர்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக. அடுத்து பார்க்க போகிற பெயிண்டிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெக்கான் பெயிண்டிங்ஸ். டெக்கான் பெயிண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாலே அது வந்து சென்ட்ரல் இந்தியா தான் மென்ஷன் பண்ணுது அந்த ரீஜியன். அது வந்து எப்படின்னா டெல்லி சுல்தானேட் பீரியடில் வந்தது. பாமணி சுல்தானேட் பீரியட் 1520 முடியும் போது இது ஆரம்பிச்சிருக்கு. அது என்னென்ன ஏரியாலாம் கவர் பண்ணது பார்த்திங்கன்னா பிஜப்பூர், கோல்கொண்டா, அகமத் நகர், பீடார் அண்ட் பேரார் அந்த ரீஜனை வந்து இது ஃபுல்லாக கவர் பண்ணுது. இங்கே டெக்கான் பெயிண்டிங்ஸோட சிறப்பு அம்சம் பார்த்திங்கன்னா அவங்களோட ப்ரில்லியன்ஸ், கலரில் உள்ள ப்ரில்லியன்ஸு, ஆர்டிஸ்டில் அந்த ஆர்டிஸ்ட்ரியில் இருக்கிற வந்து ஒரு சொஃபஸ்டிகேஷன், காம்போசிஷன், பார்க்கறதுக்கு ஒரு லக்ஸரி ஃபீலிங்கில் இருக்கும், அது தான் இதில் சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற பெயிண்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராகமாலா பெயிண்டிங். இது வந்து ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் மாதிரியே, நமக்கு ஒரு இல்யூஷன் மாதிரியே இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு இதை ரெப்ரசன்ட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இதை பார்க்கும்போதே தெரியுது இது ஒரு டெக்கான் பெயிண்டிங்கோட ஒரு இனோவேஷன் அப்படின்னு தான் தெரியுது. இந்த பெயிண்டிங் சைடில் இருக்கிற இமேஜ் தான் வந்து ராகமாலா பெயிண்டிங். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு காம்போசிட் அனிமல், அப்படி காம்போசிட் அனிமல் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி குட்டி நிறைய அனிமல்ஸை சேர்த்து பார்க்கும்போது ஒரு பெரிய அனிமல் மாதிரி தெரியும். இதில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன தெரியுது, ஒரு கவ், ஒரு மங்கி, ஒரு டிராகன், ஒரு எலிஃபண்ட், ஒரு ஃபீமேல் ஃபேஸ், இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது அதாவது காம்போசைட் அனிமல், சின்ன சின்ன அனிமல்ஸாக சேர்ந்து ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணுறது தான் ராகமாலா பெயிண்டிங்ஸில் உள்ள இது ஸ்பெஷலே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்திங்கன்னா ராஜ்புத் பெயிண்டிங்ஸ். ராஜ்புத் பெயிண்டிங்ஸ் 16th century அந்த டைமில் தான் வந்து வளர்ச்சி அடைந்தது. இதில் வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு தனித்துவமான டிஸ்டிங்க் ஸ்டைல் உண்டு, பட் எல்லாத்துக்குமே ஒரு காமன் ஃபீச்சர் உண்டு இந்த ராஜ்புத் பெயிண்டிங்ஸில். என்னென்னா அவங்க ஒரு தீமு இல்லை ஈவெண்ட்டு அப்படி தான் அப்படி பார்த்து தான் வரைவாங்க. அது என்னென்ன தீம்ஸ்னு பார்த்தீங்கன்னா ராமாயணா, மகாபாரதா, அடுத்து கிருஷ்ணரோட வாழ்க்கை வரலாறு, அது போக ஏதாவது ஒரு ஹியூமனை பற்றி இல்லாட்டி ஒரு லேண்ட்ஸ்கேப்பை பற்றி தான் மென்ஷன் பண்ணுறது தான் இவங்களோட தான் இருக்கும். நிறைய மினியேச்சர் பெயிண்டிங்ஸ் வந்து ஒரு ஆல்பமில் உள்ள ஒரு இண்டிவிஜுவல் பீஸாக இருக்கும், இல்லாட்டி ஒரு புக்கில் இருக்கும். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பேலஸஸ்ஸு, ஃபோர்ட்ஸு, ஹேவலிஸ் அந்த மாதிரி பெரிய கோட்டைகளில் இருக்கிற மாதிரி. ஹேவலிஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு மேன்ஷன் மாதிரி, அங்கே ஒரு வந்து போகிறவங்களுக்கு தங்குற மாதிரி ஒரு இடமா தான் ஹேவலிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடங்கள்லாம் மினியேச்சர் பெயிண்டிங்ஸ் அதிகமாக இருக்கும். அதுபோக ராஜ்புத் பெயிண்டிங்ஸை பார்த்திங்கன்னா 4 பிரின்சிபல் குரூப்பாக பிரிக்கிறாங்க. அந்த 4 என்னென்னு பார்த்திங்கன்னா
மேவார் ஸ்கூல், த மார்வார் ஸ்கூல், த ஹட்டோட்டி ஸ்கூல் அண்ட் த பஹாரி பெயிண்டிங் அப்படிங்கிற மாதிரி பிரிக்கிறாங்க. இப்போ மேவார் ஸ்கூல் ஆஃப் பெயிண்ட் என்னதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபாண்ட், நாத்வரா, தேவ்கார், உதய்பூர் அண்ட் சவார் ஸ்டைல்ஸ் ஆஃப் பெயிண்டிங்ஸ், இதெல்லாம் வந்து மேவார் ஸ்கூல் ஆஃப் பெயிண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து மார்வார் ஸ்கூல் ஆஃப் பெயிண்டிங்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணாகார், பைக்கானர், இதெல்லாம் ஒரு வகையான ஸ்டைல் ஆஃப் பெயிண்டிங்ஸ். அடுத்து இதெல்லாம் எதில் வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பைக்கானர், ஜோத்பூர், நாக்பூர், பாலி அண்டு கனீரியோ ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஹட்டோட்டி டைப் ஆஃப் ஸ்கூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் கோட்டா, புண்டி, ஜலாவார் ஸ்டைல் ஆஃப் பெயிண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து துந்தார் ஸ்டைல் ஆஃப் பெயிண்டிங்ஸ் எல்லாம் ஆம்பர், ஜெய்ப்பூர், சக்வேஸ்தி அண்ட் ஊனியாரா ஸ்டைல் ஆஃப் பெயிண்டிங்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பகாரி ஸ்டைல் ஆஃப் பெயிண்டிங்ஸ் இருக்குது வந்து நார்தர்ன் மோஸ்ட் எக்ஸ்டென்ஸ், ராஜ்புத் ஸ்டைல்லேயே ஒரு நார்தர்ன் மோஸ்ட் எக்ஸ்டென்ஷன் தான் பகாரி ஸ்டைல் ஆஃப் பெயிண்டிங்ஸ் அப்படி சொல்கிறாங்க. இதை வந்து அதனாலே இதை செப்பரேட்டாக பார்த்துருக்காங்க. இப்போ பகாரி ஸ்டைல் ஆஃப் பெயிண்டிங்ஸ் வந்து 17th to 19th century வரைக்கும் இருந்திருக்கு. எந்த ஏரியா, நார்தர்ன் நார்த் ஸ்டைட் அப்படின்னு சொல்லும் போது ஜம்மு காஷ்மீர் டு அல்மோரா அண்டு கார்வால் அது வரைக்கும் இருந்திருக்கு. அதுபோக சப் ஹிமாலயன் இந்தியா வரைக்கும் இருந்திருக்கு. எப்படி பார்த்தீங்கன்னா, ஹிமாச்சல் பிரதேஷ் வழியாக அது வந்திருக்கு. பகாரி பெயிண்டிங்ஸை எப்படி குரூப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜம்மு ஆர் தோக்ரா ஸ்கூல் அல்லாட்டி, அதுபோக பஷாலி அண்டு காங்கா ஸ்கூல் அப்படின்னு பிரித்து வச்சுருக்காங்க ரெண்டு டைப்பாக. இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா நிறைய வேரியேஷன்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கு ஒரு இன்டென்ஸ்க்காக. அப்படி பார்க்கும்போது பஷோலி பெயிண்டிங்ஸ் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஆரிஜினேட் ஆகிருக்கு. இப்போ காங்க்ரா பெயிண்டிங்ஸ் பார்த்திங்கன்னா அந்த டைமில் டெவலப் ஆன எல்லா பெயிண்டிங்ஸுக்கு வந்து ஒரு சினானிமஸாக அமைஞ்சிருக்கு. இப்போ பஷோலி பெயிண்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் பகாரி பெயிண்டிங்கில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கூல் அப்படின்னு சொல்லலாம். அது போக காங்க்ரா பெயிண்டிங்ஸ்க்கு வந்து இது வந்து ஒரு ப்ரொலிஃபிக்காக அமைஞ்சிருக்கு. அது வந்து மீட் 18th century டெவலப் ஆகிருக்கு. இந்த சைடில் இருக்கிற அந்த எலிஃபண்ட் ஆர் விநாயகா இமேஜ் அப்படின்னு சொல்கிற அந்த இமேஜ் வந்து தான் பஷோலி இமேஜ். அது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப விகரஸாக இருக்கும், போல்டு இமேஜஸாக இருக்கும், ரொம்ப இமேஜினேட்டிவ் ஆர்டிஸ்டிக் ஸ்கில்லாக ஒரு அன்கன்வென்ஷனல் பெயிண்டிங்காக இருக்கும். இதுதான் வந்து பஷோலி பெயிண்டிங்கோட ஸ்டைலு. காங்க்ரா பெயிண்டிங்ஸ் பார்க்கும்போது இது வந்து ஒரு பிக்டோரியல் ஆர்ட் மாதிரி தான் இருக்கும். ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்கிற காங்க்ரா அப்படிங்கிற ஒரு சிட்டி மூலியமாக சிட்டியிலேருந்து டெவலப் ஆன நிலையில் வந்து காங்க்ரா பெயிண்டிங் அப்படின்னு வந்திருக்கு. லாஸ்ட் ஸ்லைடில் பார்த்த மாதிரி பஷோலி பெயிண்டிங் வந்து ஸ்கூல் ஆஃப் பெயிண்டிங்ஸ் வந்து ஃபேட் ஆகிற டைமில் இது டெவலப் ஆனது, மிட் 18th century டெவலப் ஆனது. அதே தான் இந்த ஸ்லைட்லேயும் சொல்லியிருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெங்கால் ஸ்கூல் ஆஃப் பெயிண்டிங்ஸ். இந்த பெங்கால் ஸ்கூல் ஆஃப் பெயிண்டிங்ஸ் வந்து ஒரு எப்போ டெவலப் ஆனச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பிகினிங் ஆஃப் 20th century, அதாவது பிரிட்டிஷ் பீரியடில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இதை வந்து மோஸ்ட்லி இந்திய நேஷ்னலிசத்தை தான் ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்துமே நிறைய பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இதை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது போக வெஸ்ட் சைடில் இவங்க வந்து இந்தியன் ஸ்பிரிச்சுவல் ஐடியாஸை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பிரிட்டிஷ் ஆர்ட் டீச்சர் எர்னஸ்ட் பென்ஃபீல்டு ஹேவல் அப்படிங்கிறவர் வந்து இந்த கல்கட்டா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்டில் வந்து நம்மளோட நிறைய டீச்சிங் மெத்தடை ரிஃபார்ம் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை வந்து என்கரேஜ் பண்ணி முகால் மினியேச்சர்ஸை வந்து ட்ரை பண்ண இமிடேட் பண்ண மாதிரி சொல்லி கொடுத்து என்கரேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இந்த லாஸ்ட் சைடில் பார்த்த மாதிரி எர்னஸ்ட் பென்ஃபீல்டு ஹேவல் அவர் கூட சேர்ந்துட்டு அபனீந்திரநாத் அப்படிங்கிற ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நிறைய ஒர்க்ஸை வந்து முகல் ஆர்ட்லேருந்து நிறைய ஒர்க்ஸை வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அது போக அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு வெஸ்ட் சைடில் உள்ள ஒரு மெட்டீரியலிசத்தை அப்போஸ் பண்ணுறதுக்காக ஸ்பிரிச்சுவல் டிஸ்டிங் குவாலிட்டிஸை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அது போக அவங்க ரெண்டு பேரோட ஐடியா மூலியமாக அவங்களோட பெஸ்ட்டு பெயிண்டிங் அப்படின்னு சொல்கிறதுன்னா பாரத் மாதாவோட பெயிண்டிங். பாரத் மாதானா மதர் இந்தியா. நம்ம அதை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு யங் விமனுக்கு வந்து நாலு கைகள் இருக்கிற மாதிரியும், அதாவது பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு இந்து கடவுள் மாதிரி இருக்குது. இந்த நாலு கைகளில் அவங்க வச்சுருக்க ஆப்ஜெக்ட் தான் இந்தியன் நேஷ்னல் ஆஸ்பிரேஷன் சிம்பிள்ஸாக அமையுது. அதுக்கப்புறம் தாகூர் வந்து நிறைய ஈஸ்டர்ன் ஆர்டிஸ்டோட சேர்ந்து பேன் ஏஷியனிஸ்ட் மாடல் ஆஃப் ஆர்ட் அப்படிங்கிறத ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இதோட இந்தியாவில் இருக்கிற டைப் ஆஃப் பெயிண்டிங்ஸ், அது போக அதோட ஹிஸ்ட்ரி, எந்தெந்த ரீஜனில் எந்தெந்த டைப் ஆஃப் பெயிண்டிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவும் இந்த பெயிண்டிங்ஸோட கண்டினியூவேஷனாக தான் இருக்கும், பார்ட் 2 வீடியோ. மறக்காமல் பாருங்கள், ப்ரிலிமினரி எக்ஸாமுக்காக நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.